ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி யூனிட் ஃபைவ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னையோட இது 4th யூனிட். ஸோ இந்த யூனிட்டை நம்ம பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட டிஆர்சியில் ஓரளவு பாஸ் ஆகிற அளவுக்கு நம்ம படிச்சிடலாம், சரிங்களா? ஸோ இந்த யூனிட் ஃபைவ்ல நம்ம வந்து ரெண்டு ப்ராப்ளம்ஸ் மட்டும் நல்லா பார்த்தாலே போதும், சரிங்களா? அதில் ஒன்று ஐசோலேட்டட் ஃபுட்டிங், இன்னொன்று வந்து கம்பைன்டு ஃபுட்டிங். ஸோ ரெண்டுக்கும் மேஜராக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ஒரே டைப் ஆஃப் தான் இருக்கும். ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கை மட்டும் பார்ப்போம். ஸோ அதை பார்த்தாலே போதும், யூனிட் ஃபைவ் ஓரளவு முடிச்சிடலாம். ஸோ ஐசோலேட்டட் ஃபுட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஷேப்பை வச்சு வேரி ஆகும். ஒன்று ஸ்கொயர், இன்னொன்று ரெக்டாங்குலர், தேர்ட் ஒன் சர்க்குலர், சரிங்களா? ஸோ த்ரீ டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நல்லா வந்து ஸ்கொயரையும் ரெக்டாங்குலரையும் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஸ்கொயருக்கும் ரெக்டாங்குலருக்கும் மேஜராக எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது, கிட்டத்தட்ட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இன்னொன்று இந்த யூனிட்ல என்ன சொல்லலாம்னா, சில சமைக்க வந்து இந்த ஃபுட்டிங்குடைய ப்ரொசீஜர்ஸ் கேட்டு வைப்பான், அதாவது தியரியாக ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சம்பாதிட்டாலே போதும், அதை வச்சு நீங்கள் ப்ரொசீஜராகவும் மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். ஸோ வாங்க ப்ராப்ளத்து போகலாம். ஏ ரீஎன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் காலம் 400 mm பை 400 mm சப்போர்ட்ஸ் ஆன் ஆக்சியல் சர்வீஸ் லோட் ஆஃப் 1000 kN. The safe bearing capacity of the soil at site is 200 kN/m², adopt M20-grade concrete and Fe415 HYSD bars. Design a suitable footing for the column and sketch the details of reinforcement. ஸோ இதுதான் அவங்க ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டிங்கில் இது ஐசோலேட்டட் ஃபுட்டிங், கம்பைன்டு ஃபுட்டிங்காக இருந்தால் அவங்க அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று கம்பைன்டு ஃபுட்டிங்காக இருந்தால் எப்படி க்வெஸ்சன் ஃப்ரேம் ஆகுன்னா, ஸ்பேசிங் ஆஃப் காலம்ஸ் சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்தாலே கண்டிப்பாக வந்து அது கம்பைன்டு ஃபுட்டிங்காக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ முதல் ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கிறது வந்து நார்மலாக வந்து இட்ஸ் எ சால ஃபவுண்டேஷன், ஒவ்வொரு காலத்துக்கும் இண்டிவிஜுவலாக போடக்கூடிய ஒரு ஃபுட்டிங் தான் வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங். ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 400 mm by 400 mm. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்கொயர் ஃபுட்டிங்காக தான் இருக்கும். இது பார்த்தாலே முடியாது, இதெல்லாம் வந்து சம்மை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா, ஸோ சர்வீஸ் லோடு கொடுத்துருக்காங்க, பீஸ் ஈக்குவல் டு 1000 kN. நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் காலம் 400 mm by 400 mm. அப்புறம் எஸ்பிசி சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி 200 kN/m². அப்புறம் எஃப்சிகே எஃப்ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டேட்டா. ஸ்டெப் 1 சைஸ் ஆஃப் ஃபுட்டிங். ஸோ ஃபுட்டிங்கோடைய சைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு லோடு கொடுத்துருக்குன்றது என்னென்னா காலத்துக்கு வரக்கூடிய லோடை தான் கொடுத்துருக்காங்க, 1000 kN. ஸோ அதிலிருந்து நம்ம ஃபுட்டிங்க்கு எவ்வளோ லோடு வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ செல்ஃப் வெயிட் ஆஃப் ஃபுட்டிங் நம்ம ஒரு 10% எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம அசியூம் பண்ணி தான் எடுத்துக்கிறோம். ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இதே மாதிரி பண்ணிக்குவோம் ஃபுட்டிங் சம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ எடுத்துட்டோம்னா 1000 kN/m², 100 kN. ஸோ டோட்டல் லோடு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1100 kN, சரிங்களா? ஸோ இந்த லோடுக்கு வந்து நீங்கள் ஏரியா ஃபுட்டிங் கண்டுபிடிங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுட்டிங் ஒன்றும் இல்லை, லோடு பை எஸ்பிசி, சரிங்களா? அது நான் கார்னரில் நான் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ஏரியா ஈக்குவல் டு லோடு பை எஸ்பிசி, அதாவது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, சரிங்களா? ஸோ லோடு நம்மளுக்கு தெரியும் 1100 kN, எஸ்பிசி 200. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து 5.5 m² ஏரியா கிடைக்கும். ஸோ ஃபுட்டிங்கோட ஏரியா கிடச்சிருச்சு. இட்ஸ் ஏ ஸ்கொயர் ஃபுட்டிங். ஸோ ஸ்கொயர் குரியர்ஸ் நம்மளுக்கு ஏரியா ஃபார்முலான்னு தெரியும், ANTA. ஸோ அங்கிட்டு நம்ம இதுக்கு இங்கிட்ட ஸ்கொயராக இருக்கும்போது அங்கிட்டு கொண்டு போய் ரூட்டாக மாறும். ஸோ ஏசிக்கொள்ளு 2.345 m கிடைக்குது. ஸோ நான் வந்து 2.4 m எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுட்டிங்கோட சைஸ் எவ்வளோனா 2400 mm அல்லது 2.4 m by 2.4 m. ஸோ இதிலிருந்து நான் எவ்வளோ வந்து ப்ரெஷர் வருது, சாயில் ப்ரெஷர் வந்து எவ்வளோ வந்து இந்த லோடுனால அதாவது ஃபுட்டிங்கினால் வரக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோ வருது அதை கண்டுபிடிக்கிறேன். ஸோ அது எதுக்குன்னு நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ப்ரெஷர் வச்சு தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெஷர் இங்கே முக்கியம். ஸோ சாயிலோட ப்ரெஷர் கியூ அது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லோடு அதாவது சர்வீஸ் லோடு இன்ட்டு 1.5 டிவைடட் பை ஏரியா ஆஃப் த ஃபுட்டிங். ஸோ இதான் ஃபார்முலா, நான் எனக்குள்ள எழுதலை, கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக்சியல் லோடு இன்ட்டு 1.5 டிவைடட் பை ஏரியா ஆஃப் த ஃபுட்டிங், சரிங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு எவ்வளோ இங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 260 kN/m² ஆர் 0.26 newton per millimeter square. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷராக கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ. ஸோ ஸ்டெப் டூ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பெண்டிங் மூமெண்ட். ஸோ பேஜ் நம்பர் டூவில் இருக்கு பாருங்கள். ஸோ கால்குலேட் பெண்டிங் மூமெண்ட். ஸோ நான் ஒரு டயக்ராம் காமிச்சிருக்கேன், அதில் பாருங்கள். அது என்னென்னா நம்ம நார்மலாக ஃபுட்டிங்கோடைய ஏரியா தான் இருக்கிறேன், கிராஸ் செக்ஷன் பிளானை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பாருங்கள், அதாவது இது ஸ்கொயர் ஃபுட்டிங்னால ரெண்டு சைடு 2400 2400, அது நடுவில் உள்ளது காலம்.
ஸோ ரெண்டு பக்கமும் வந்து வெண்டிங் மோன் கண்டுபிடிக்கின்றப்ப என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு சைடு உள்ள வெண்டிங் மோன் மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன், ஸோ அதை வச்சு நான் இன்னொரு சைடு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ நான் இந்த சைடு பார்த்தா எக்ஸ் எக்ஸ் போர்ஷனில் ரைட் சைடு மட்டும் நான் ஷேட் பண்ணி காட்டுறேன், அதில் பாருங்கள். ஸோ நான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து அந்த சைடுக்குள்ளே ஃபுட்டிங் மட்டும் அந்த சைடு வரக்கூடிய மொமெண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து நான் வந்து ஃபுட்டிங் டயகிராம் வந்து எக்ஸ்ன்னு காமிச்சிருப்பேன், சரிங்களா? ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தனிக்கில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு பெருசாக ஒன்று அவசியம் இல்லை. நார்மலாக பாருங்கள், 2.4 மீட்ரு. ஸோ இங்கிட்டு இந்த காலத்துடைய சைஸ் போயிடுச்சுன்னா, இங்கிட்டு அங்கிட்டு 0.4 மீட்ரு போயிடுச்சுன்னா, அங்கிட்டு 1 மீட்ரு இருக்கும், அங்கிட்டு 1 மீட்ரு இருக்கும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. மொத்தமாக 0.4 கிடைக்கும். ஸோ சிம்பிளாக நீங்களே தெரிஞ்சுக்கவீங்க. ஸோ இது மொமெண்ட் கண்டுக்கு என்ன ஃபார்ம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, QUx²/2. ஸோ இந்த எக்ஸ்ன்றது கண்டுபிடிக்கிறது தான் நான் ஏற்கனவே சிம்பிளாக நான் சொன்னேன். ஸோ இங்கே நான் ஃபார்முலாவாக டெரிவ் பண்ணியிருக்கேன். ஏன் ஃபார்முலாவாக நான் டெரிவ் பண்ணியிருக்கேன்னா, சப்போஸ் இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து லென்த்து பிரெத்துன் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம லென்த் எடுத்துக்கணும், இன்னொரு சைடு பிரெத்து எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு சைடும் மொமெண்ட் கிடைக்கும். அதுக்காக தான் என்ன எடுத்தேன், அதாவது ஷார்ட்டர் சைடு ஒரு மொமெண்ட் கிடைக்கும், லாங்கர் சைடு ஒரு மொமெண்ட் கிடைக்கும். ஸோ ரெண்டு மொமெண்ட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்கொயர் ஃபுட்டிங்னால தான் என்ன பண்ணுறோம், ஒரு சைடு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ லென்த்ன்றப்ப இங்கே ரெண்டு சைடு மீக்கள் 2.4 மைனஸ் காலத்தோட வித்து தெரியும், 0.4 ஸ்கொயர்னால. ஸோ டிவைட் பை 2 போடுங்க. ஸோ 1 மீட்டர் கிடைக்குது எக்ஸோட வேல்யூ. ஸோ அதில் சப்ஸிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது எம்னு பார்த்தீங்கன்னா, 130 கிலோ நியூட்டன் மீட்டர் கிடைக்குது, சரிங்களா? ஸோ அல்டிமேட் மாண்டா மாற்றும் போது 130 × 1.5 = 195 கிலோமீட்டர் ஆர் 195 × 10⁶ நியூட்டன் எம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, கால்குலேட் ஃபுட்டிங் டெப்த். ஸோ இப்போ டெப்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரிஞ்சுதான், m = 0.138 fck/bd². ஸோ இந்த ஃபார்முலா வந்து எனக்கு தேவை டெப்த்து தான். ஸோ டெப்த்தை மட்டும் நான் வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் நான் அங்கே கொண்டு போகிறேன். ஸோ ஃபார்முலா மாறுது, √mu/0.138 fck×b. ஸோ இதில் எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 265.8 mm கிடைக்குது. ஸோ இங்கே என்ன நீங்கள் யாவதில் வச்சுக்கோம்னா, பிரெத்து வந்து 1 மீட்டர், அதாவது 1000 mm. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பிரெத்துன்னு கேட்டாங்கன்னா, எங்கே கேட்டாலும் நீங்கள் 1 மீட்டர் தான், அதாவது 1000 mm தான் யாவத்தில் வச்சுக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ டெப்த் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, 270, அதாவது 265 நான் ரவுண்ட் அப் பண்ணி 270 mm நான் மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவரால் எடுத்துக்கணும், கேபிட்டல் டி கண்டுபிடிக்கிறேன். ஸோ அது ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும், D+D-. ஸோ டி டேஷ் இங்கே நான் 80 mm எடுக்கிறேன். ஸோ 270 + 80 = 350 mm, சரிங்களா? நான் எப்பவுமே வந்து இந்த எப்படி நீங்கள் எதனா அசியூம் பண்ணுறதுன்னா, ரவுண்ட் பக்கத்தில் ரவுண்டாக இருக்கிற வேலையை மாதிரி பாருங்கள். இது ஃபுட்டிங்கால எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். சப்போஸ் நான் இருந்துச்சுன்னா 300 எடுக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஃபுட்டிங்னால நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டெப்த் இஸ் ஈக்குவல் டு 350 mm. நெக்ஸ்ட் இது வந்து ஷியர்னால நமக்கு என்ன ஆகும்னா, வந்து இந்த டெப்த் வந்து டபுள் ஆகும். ஏன்னா அதில் வரக்கூடிய லோடு வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஷியர் கிடைக்காது, எக்ஸ்ட்ரா நம்ம ஷியர் மட்டும் வரனால டோல் நம்ம டெப்த்தை வந்து அதிகப்படுத்திக்கணும். ஸோ 2 times ஆஃப் வரக்கூடிய கேபிட்டல் டியாக பிரிக்கிக்கோங்க. ஸோ 2 × 350 = 700 mm. நெக்ஸ்ட் வந்து இது கேபிட்டல் டி எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்மால் டி கண்டுபிடிக்கணும். ஸோ அது நம்ம என்ன பண்ணோம்னா, கேபிட்டல் டி மைனஸ் டி டேஷ். ஸோ இது நம்மளுக்கு சூசுவல் தெரியும், கேபிட்டல் டி 700 மைனஸ் டி டேஷ்ன்றது வந்து நான் இங்கே திரும்ப அசியூம் பண்ணுறேன், 50 mm. ஏற்கனவே நான் சொன்னால் தான் ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் 50 அசியூம் பண்ணுறேன். ஸோ 650 mm கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ஸ்டீல், அதாவது ஏஎஸ்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில ஸ்டாம்ப்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது MU/ED². ஸோ எம்யூ நம்மளுக்கு தெரியும், பி தெரியும், டி தெரியும். சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 0.46 கிடைக்குது. ஸோ டேபிள் 2 SP16 பாருங்கள், நம்மளுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் கிடைக்கும், அதாவது 0.15%. ஸோ இதை வச்சு ஏஎஸ்டி கண்டுபிடிக்கலாம். ஃபார்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, PT × B × D. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், பெர்சன்டேஜ்னால டிவைட் பை 100 போடுங்க. பி தெரியும், 1 மீட்டர் 1000 × 650. ஸோ ஏஎஸ்டி = 975 mm². ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேசிங் கண்டுபிடிக்கணும். இங்கே எப்பவுமே நம்பர் ஆஃப் பர்ட்ஸ் கண்டுபிடிப்போம், இங்கே ஃபுட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் பர்ட்ஸ் தேவையில்ல, ஸ்பேசிங் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ ஸ்மால் ஏசி டிவைட் பை கேபிட்டல் ஏசி × 100, அப்படியே மாற்றி போட்டுருங்க. நம்பர் ஆஃப் பர்ட்ஸ் குறி ஃபார்ம்லாம் அப்படியே மாற்றி போட்டுருங்க, இன்ட்டு மட்டும் 1000 போட்டுருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இங்கே ஸ்மால் ஏஸ்டி கண்டுபிடிக்க நான் டயாமீட்டர் ஆஃப் பர் அசியம் பண்ணுறேன், 16 mm. ஸோ ஸ்மால் ஏஸ்டி சிக்வல்ட்டு π × 16² / 4, 201 mm². ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு எஸ் சிக்வல்ட்டு, அதாவது ஸ்பேசிங் சிக்வல்ட்டு 206.15 mm கிடைக்குது. ஸோ ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 200 mm. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன பண்ணுறேன்னா, ப்ரொவைட் 16 mm டயா பார் 200 mm சென்டர் டு சென்டர் போத் வேஸ், அதை ரெண்டு ரெண்டு டேரக்ஷன்லையும் போடணும். சப்போஸ் இது வந்து ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஷார்ட்டர் டேரக்ஷனுக்கு ஒரு மொமெண்ட் கம்பி போடணும், லாங்கர் டேரக்ஷன் தனியாக கம்பி போடணும், சரிங்களா? ஸ்டெப்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடும், யாத்தில் வச்சுக்கோங்க. இது ஸ்கொயர் ஃபுட்டிங்னால நான் ரெண்டு பக்கம் சேம் செய்ய நான் முடிச்சுறேன், சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் யாத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5, செக் ஃபார் ஒன் வே ஷியர், சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா, ஃபுட்டிங்கில் வந்து நார்மலாக ஷியர்னு சொல்லி மாறாது, ரெண்டு ஷியர் ஆகும், ஒன் வே ஷியர் வரும்,
தட் மீன்ஸ் பஞ்சிங் ஷேர் அல்லது டூ வே ஷேர் ரெண்டுமே வரும். ஸோ நம்ம இங்கே ரெண்டுமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஸ்டெப் ஃபைவ் செக் ஃபார் ஒன் வே ஷேர். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் மொதல் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் பிடி தெரியும், 0.15%. ஸோ ஐஎஸ் 456 டேபிள் 19 எடுத்து பாருங்கள், டவுசி கிடைக்கும் 0.25 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அதை வச்சு வியூசி கண்டுபிடிங்க, அதுக்குரிய ஃபார்முலா நான் டெரிவ் பண்ணியிருக்கேன், டவுசி இன்ட்டு பிடி. ஸோ 0.25 இன்ட்டு 1000 இன்ட்டு டி போடுங்க, 162.2 kN கிடைக்கிது. நெக்ஸ்ட் வியூன்னு கண்டுபிடிங்க, அதுக்குரிய ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன், 1.5 இன்ட்டு கியூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டி. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, மீட்டரில் எடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் ஸோ சப்ஸிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 136.2 kN கிடைக்கிது. ஸோ வியூசி தான் அதிகமாக இருக்கணும், நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, அதாவது 162 இருக்குது, இது வந்து 136 இருக்குது. ஸோ இது ஹேண்ட்ஸ் சேஃப் அகேன்ஸ் ஒன் வே சியர். சரிங்களா? ஸோ ஒன் வே சியரில் சேஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செக் ஃபார் பஞ்சிங் சியர். சரிங்களா? ஸோ அதை கண்டுபிடிக்க VU2 நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், ஏன்னா ஒரே மாதிரி வியூசி வியூன்றத குழப்பினால VU2 பேர் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன், QU A² மைனஸ் காலம் சைஸ் ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர் பை ஹோல் டு த ப்ராக்கெட். சரிங்களா? ஸோ கியூயூ இங்கே வந்து என்னென்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, எல்லாமே நியூட்டன்லையும் எம்எம்ல எடுத்துக்கணும், யாத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 0.26. சரிங்களா? ஏன்றது என்னென்னா காலத்தை ஃபுட்டிங்கோட ஒரு சைஸ். சரிங்களா? இது ஸ்கொயர் ஃபுட்டிங்னால 2400. சப்போஸ் இது ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த சைஸ் வந்து அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? சரி. ஸோ இங்கே ஸ்கொயர்னால நான் 2400 எடுத்துக்கிறேன், மைனஸ் காலம் சைஸ். இங்கேயும் அப்படி தான், எந்த சைஸ் அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ டி தெரியும், ஸ்மால் டி சப்ஸிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து 1519.61.38 நியூட்டன் கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டவ் வி, அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா VU/BD. ஸோ VU2 எல்லாமே தெரியும், சப்ஸிட் பண்ணுங்கள். பி மட்டும் இங்கே என்ன, இங்கே வந்து பி மட்டும் என்னன்னா 4 times இது ஸ்கொயர் ஃபுட்டிங்னால 4 times ஆஃப் 4, அதாவது காலம்தோடைய சைஸ் ப்ளஸ் டெப்த் ஆஃப் ஃபுட்டிங். இது நீங்கள் எடுத்துக்கணும், மறந்துடக்கூடாது, காலம்தோடைய சைஸ் ப்ளஸ் டெப்த் ஆஃப் ஃபுட்டிங். இது ஸ்கொயர்னால 4×4, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் 4×4 போடணும், யாவது வச்சுக்கோங்க. ஸோ பெருக்குங்க, நம்மளுக்கு வந்து 0.55 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து B2 கண்டுபிடிக்கணும், அதுக்குரிய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4×B1+D. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா அலோவல் சிஎஸ்எஸ் KS ஈக்குவல் டவு சி. ஸோ KS எனக்கு தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.5 × ஷார்ட் சைட் காலம் டைமென்ஷன் டிவைட் பை லாங் சைட் காலம் டைமென்ஷன். ஸோ KS நம்மளுக்கு கண்டுபிடிக்க என்னென்னா காலமோட டைமென்ஷன் ரெண்டுமே ஸ்கொயர்னால 0.4×0.4. சப்போஸ் ரெக்டாங்குலராக இருந்தால் சைஸ் மாறும். ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 இருந்துச்சுன்னா 1 இருக்கணும், 1 மேலே வந்தாலும் நீ 1 எடுத்துக்கணும். சரிங்களா? 1 கம்மியாக மட்டும் வரக்கூடாது, வந்தாலும் நீ 1 எடுத்துக்கணும், 1 மேலே வந்தால் ஓகே. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.6 தான் கிடைக்குது. ஸோ 1 கட்டிலும் கம்மியாக இருக்கிறனால என்ன பண்ணிக்கிறேன், 1 எடுத்துக்கிறேன். அடுத்த டவுசி கண்டிக்கு ஃபார்ம்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.25√FCK. ஸோ FCK சப்ஸிட் பண்ணுங்கள், 1.12. ஸோ அலோவல் சிஎஸ்எஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.KS அதோட வேலையை சப்ஸிட் பண்ணுங்கள், 1×1.12 = 1.12 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ கண்டிப்பாக டவு வியை காட்டிலும் கேஎஸ் டவுசியோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹேன்ஸ் சேஃப் ஹேன்ஸ் டூ வே சியர். ஸோ இந்த கண்டிஷன் ஒவ்வொரு கண்டிலையும் கடைசியில் ஒரு கண்டிஷனை மட்டும் ஆத்தில் வச்சுக்கோங்க, அதை கொண்டு வர மாதிரி வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த சம் கேட்டாலும் கண்டிப்பாக வந்து 2 ஷேர்லேயும் பாஸ் ஆகிற மாதிரி தான் சம்மை நீங்கள் முடிக்கணும், கண்டிப்பாக பாஸும் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த அந்த யூனிட்டில் சம்மை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். கொஞ்சம் இந்த யூனிட் புரிஞ்சுக்க கஷ்டமாக தான் இருக்கும், கண்டிப்பாக SS16 IS456 பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராப்ளம் புரியும். இதில் நீங்கள் என்னென்ன அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்கும் ஒரு சர்க்குலர் ஃபுட்டிங் ப்ராப்ளத்தை எடுத்து அடிஷ்னல் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணணும்னா கிருஷ்ணராஜ் புக் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதிலேருந்து எடுத்து சால்வ் பண்ணுங்கள், கம்பைன்டு ஃபுட்டிங்கும் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதே ப்ரொசீஜர் தான், வேறு ஒன்று புதுசாக உங்களுக்கு இருக்காது, ஒன்று ரெண்டு ஸ்டெப்ஸ் மட்டும் மாறும். ஸோ ரெக்டாங்குலர் சர்க்குலர், ஸோ அதுக்குரிய சேஃப்க்கு ஏற்ற மாதிரி தான் மாறுமே தவிர புதுசாக நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் நீங்கள் இருக்காது. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன், கண்டிப்பாக. தேங்க்யூ.